ஏ ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தோசை இட்லி எல்லாத்துக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு சைடிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேங்காய் வேணும். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, சோம்பு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா போட்டு அரைச்சிடணும். தேங்காயோட இது வந்து ஒரு அரை கப் இருந்தால் போதும். பச்சை மிளகா வந்து நீங்கள் காரம், ஏன்னா நம்ம இதுக்கு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் நீங்கள் நிறையா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பூண்டு வேணும். பூண்டு வந்து நமக்கு பூண்டோட ஃப்ளேவர் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு, இது வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா தாளிப்புக்கு, அண்டு டொமேட்டோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா அண்டு சோம்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மீன்வாயில் இது அரைச்ச உடனே நம்ம வந்து ஒரு இடிக்கிற கல்லில் வந்துட்டு பூண்டையும் சோம்பையும் நல்லா தட்டி எடுத்துக்கணும். ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கணும் தாளிப்புக்காக தான். ஸோ இது நான் ஒரு இது இது ரெண்டோடு சேர்ந்து எண்ணெயில் வணக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்து நம்ம இடித்து வச்சுக்கோங்க. இது இடிக்கிற நேரத்தில் நமக்கு அரைச்சதும் ரெடி ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் இந்த ஐட்டம்லாம் போடணும். என் பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் இடித்து வச்ச பூண்டு, சோம்பு அதையும் தட்டிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா பூண்டு வந்து கண்டிப்பாக அடிபிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் நான் மற்ற குக்குவேராக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கிண்டிகிட்டே தான் இருக்கணும், இல்லைனா அதுவே அடிப்பிடிச்ச ஒரு தீஞ்சு ஸ்மெல் வந்துடும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு, ஒன்ஸ் அது வணங்கினதுக்கு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது இன்னும் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச நம்ம பேஸ்ட்டை போட்டு, அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து கொதிக்க விடணும், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு நம்ம எந்த ஒரு காரப்பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஈவன் மஞ்சப்பொடி கூட நம்ம போட போகிறது கிடையாது. ஒன்லி அந்த பச்சை, நீங்கள் வந்துட்டு நீங்கள் நிறைய இன்னும் கூட நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது கொதி வந்ததுக்கப்புறம் இது பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ இது ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இவ்வளோ தான் தேவைப்பட்டுச்சு. இதில் வந்து உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.